श्रीमान वेंकटनाथार्यः कविता किकेसरि वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। சீரன்றுதோ புல் திருவேங்கடமுடையான் பாருன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளும் வாழ்வேன். சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்துல ரகசிய திரைசார அர்த்தான சந்தானத்தினுடைய பலனை பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல பிரணவத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றதுனால என்ன நமக்கு ஏற்படுறது என்பதை பார்க்கும். அடுத்தது நம சப்தம், நாராயண சப்தம், இப்படி மூன்று சப்தங்களோடு சேர்ந்திருக்கிற பிரணவத்துல அதாவது திருவட்டாட்சரத்தினுடைய அர்த்தங்களை இப்ப பார்க்கிறோம். இப்போ நமஹான்ற சொல்றதுனால அனன்யார்க சேஷத்துவம், எம்பெருமான் ஒருவனுக்கே நாம எல்லாரும் சேஷமாக இருந்துருக்கோம் என்பதை தெரிஞ்சுக்கிறோம். அந்த சம்பந்தத்தை நாம தெரிஞ்சின்ற பிறகு சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதோட மாத்திரமில்ல, அதை அங்கீகரிக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சேஷத்துவன்றது இருக்க எல்லாரும் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. சேவக விருத்திகி ஸ்வவருத்திகி என்று சொல்லப்படுகிறது. ஒரு வருடத்துல கை கட்டி நின்று சேவக விருத்தி பண்றதுன்றது இருக்க இது நாய் பிழைப்பு என்று சொல்லப்படுகிறது. சுவாமி தேசிகன் அதனாலதான் சாதிக்கிற தன்னுடைய நிலையை பத்தி கடைசியில சொல்ற ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி திரி யௌவனம் நிர்தூதேதர பாரதந்திர நிறையாக நிதா சுகம் வாசராக இதர பாரதந்திரம். வேறொருவருக்கு வேறொருவருடைய ஒரு அடிமையாக வேறொருவருக்கு அடிமையாக வேறொருவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுன்றது இருந்துருக்கு. அது ஒரு நிறையம், அது ஒரு நரக்கத்துக்கு சமானம். அதுல இருந்து விடுபட்டதாக அதுல எப்பவுமே தாம் மாட்டின்றதே கிடையாதுன்னு அர்த்தம். நிர்தூதே தர பாரதந்திர நிறையாக சுவாமி தேசிகன் யாரிடத்துலயும் ஒரு தேகின்னு கேட்டு பண்ணினவர் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுன்றது இருக்க அது ஸ்வவருத்தின்னு சொல்றோம். இப்போ நாம எம்பெருமானுக்கு தாசன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அடிமைத்தனம் தானே. அந்த அடிமைத்தனம் இயல்பாகவே இருந்துருக்கு. அடிமைத்தனம் இயல்பாக இருந்தாலும் கூட அதை இசையான மூலியம் அங்கீகரிக்கணும் மூலியம் எனக்கு இது சந்தோஷமா இருக்கு, இந்த அடிமைத்தனம் பண்றதே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றது இருந்துருக்கேன். அதுதான் இங்க அடிமைத்தனத்தை இணைந்துன்னு பிரணவத்தால நாம அங்கீகரிக்கிறோம், இதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதையல்ல இதை சொல்ற. அதுக்கு அடுத்தது நமமான்னு சொன்னதை சொன்னோம். நமமான்னு சொல்றது அதாவது நமகான்ற ரெண்டு ரெண்டு எழுத்தோடு இருக்கிற சப்தம் வஸ்துதா பார்த்தோம்னா அது மூன்று எழுத்தோடு இருக்கிற ஒரு விஷயம். அதனுடைய அர்த்தத்தை தான் இந்த இடத்துல நமமான்னு சொல்லி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப ஜீவன் தனக்கு வேறொன்றை பற்றி தான் சேஷியாக இருக்கிறதுன்றது இல்லைன்றத சொல்ற என்கிற மூன்று எழுத்தை பொருளை காட்டுகிற இரண்டு எழுத்திலே அப்பிராமணிகமான சேஷித்த சம்பந்தத்தை இகழ்ந்துன்னு சொல்ல தாம் போய் வேற ஒருத்தருக்கு சேஷியாக இருக்கோன்ற சுவாமியாக இருக்கோன்ற ஒரு சம்பந்தம் இருந்துருக்க அந்த சம்பந்தம் பிராமணிகமானது அல்ல, அதை விட்டுடுறோம். நம்ம
நானே எனக்கு உரித்தானவன் அல்லாதவனாக இருக்கும் பொழுது யாருக்கு நான் சேஷியாக நான் இருக்க போறேன்? ஆகையால அந்த சேஷித்துவமே எனக்கு வராதுன்னு அர்த்தம். அதுல சேஷித்துவம்னு சொல்லச்சு நிருபாதிக சேஷித்துவம்னு சொல்லணும், அதாவது அன்கண்டிஷனலா சேஷித்துவம், இன்னொருத்தருக்கு தலைவனாக சேஷியாக இருக்கிறதுன்றது தன்னிடத்துல இல்லைன்னு சொல்லி சொல்லணும். நமக்கு கூட வருது சேஷித்துவம் வருது, கதாச்சித்து அப்பா இருக்க பையனுக்கு அப்பா சேஷியாக தான் இருந்துருக்க, சேஷி சேஷி பாவம் பையனுக்கும் அப்பாவுக்கும் சொல்லச்சே சொல்றோம், பார்த்தா பாரியாக்கு சொல்லச்சே சேஷி சேஷி பாவம் சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி பல இடங்கள்ல சிஷ்யாச்சாரியாளுக்கு சேஷி சேஷி பாவம் சொல்றோம், இப்படி எல்லாம் பல இடங்கள்ல வருது. ஆனா இதெல்லாம் ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் வருது, இயல்பாகவே வரக்கூடிய சேஷி சேஷி பாவம் இல்லை. இதை நாம தெளிந்து இப்படி எப்பயான நாம நினைச்சிருந்தோம்னாக்க, நாம தான் சுவாமி நாம தான் சுவாமின்னு நினைச்சிருந்தோம்னாக்க, இந்த நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சிருந்தோம்னாக்க, இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு நாமளே சுவாமின்னு நினைச்சிருந்தோமே அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான செயல், இதுல போய் நாம இப்படி நினைச்சுட்டோம்னு நம்மளுடைய எண்ணத்தை இகழ்ந்து இப்படி இருந்திருக்கூடாதுன்னு நாமளே வெறுத்துக்கணும். இப்படி இதுக்கு காரணமாக இருந்துருக்கிறது நம்ம ஹாந்த சப்தம். முதல் சப்தம் அங்கீகாரம் பண்றது, இன்னொரு சப்தம் அதை வந்து வெறுக்கிறது. அங்கீகாரம் பெருமாளுக்கு தாசனாக இருக்கிறத அங்கீகாரம் பண்ணிட்டு அதனால ஒரு சந்தோஷம், இதுல வெறுக்கிறதுன்றது வரைச்சு நமக்கு நாமளே சுவாமின்னு நினைச்சுக்கிறதோ இல்ல நாம் பிறரை குறிச்சு சுவாமின்னு இத்தனை நாள் நினைச்சிருந்ததோ இது மொத்தம் இல்லாத ஒரு தன்மை, அந்த தன்மையை போய் நம்மளிடத்துல இருக்கிறதா ஏறிட்டு கொண்டோமேன்னு அந்த ஏறிட்டு கொண்டமையை குறித்து வெறுத்துக்கிறது, இதுக்கு காரணமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட நிலைக்கு காரணமாக இருக்கிறது நமசப்தம். இப்போ பிரணவம் நமசப்தம் ரெண்டு சப்தங்களுடைய ரெண்டு பதங்களுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம், அந்த பதங்களுடைய அர்த்தத்தினால நமக்கு வரக்கூடிய நன்மையையும் பார்த்தோம். அடுத்தது நாராயண சப்தம். இப்ப இந்த நாராயண சப்தார்த்தத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நாராயண சப்தார்த்தத்துல சொல்லச்சே நாராயண சப்தத்துல ஐந்து எழுத்துக்கள் உள்ளன, அந்த அஞ்சு எழுத்துக்கள் இருக்கச்சே வியுற்பத்தி விசேஷங்களாலே அஞ்சுபடியாக விசேஷ பிரத்தியை பிரதிபத்தியை உண்டாக்குகிற அஞ்செழுத்திலே அபரிச்சின்னமான பரம புருஷார்த்த சம்பந்தத்தை உகந்து ஐயஞ்சு தத்துவங்களில் காட்டில் அதிகமான தத்துவத்தை உபாய உபேயமாக காட்டுகிற ஐயஞ்செழுத்திலே தன் அதிகார அனுரூபமான வசீகரண சம்பந்தத்தை பார்த்து, இப்படியே பார்த்தாக்கா இது அர்த்தமாகாது, இதை நான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் நானு, அதுக்கப்புறமா இதனுடைய அர்த்தத்தை சமுதாயமான அர்த்தத்தை பார்ப்போம். வியுற்பத்தி விசேஷங்களாலே அஞ்சுபடியாகன்னு சொல்ற நாராயண சப்தத்துக்கு வியுற்பத்தி பண்றோம், நாராயணம் அயனம் என்று ஒரு வியுற்பத்தி, நாரம் அயனம் எஸ்எஸ்ஹா என்று இன்னொரு வியுற்பத்தி, இது ஒண்ணு தத்புருஷம்னு சொல்லுவோம், இன்னொன்னு பௌரிகின்னு சொல்றது. நாராயணம் அயனம்னு சொன்னோம்னாக்க சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் அயனம் ஸ்தானமாக இருக்கின்றது, இதுவோ அதுதான் நாராயணம், அதுதான் நாராயணனாக சொல்லப்படுகிறார்னு சொல்லி அர்த்தம் இருக்கு. நாரம் அயனம் எஸ்எஸ்ஹான்னு சொல்றதுனால நாரம்ன்ற சொல்றதுனால சேத்தனா சேத்தனங்களை எடுத்துட்டு அந்த சேத்தனா சேத்தனங்கள் தான் எஸ்ய அயனம் எஸ்ய பரமாத்மனஹா பரமாத்மாவிற்கு அயனம் ஸ்தானமானது நாரமோ அது சகா பரமாத்மா சகா நாராயணஹா, இப்படி விற்பத்தி சொல்லணும், இப்படி ரெண்டு விதமா அர்த்தம் சொல்றோம். இப்ப இதுக்கு முன்னையே நார சப்தத்துக்கு அர்த்தம் அயன சப்தத்துக்கு அர்த்தம் இது ரெண்டுத்தினுடைய அர்த்தத்தையும் நாம பார்த்தோம்னாக்க அதுக்கப்புறமா சமுதாயத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம், இது சமாசத்தை பார்க்கலாம். அதாவது சமாசம்ன்றது இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட், ரெண்டு சப்தத்தோட ரெண்டு பதங்களோட சேர்ந்தது, அதுல ஒவ்வொரு ரெண்டு பதங்கள் இருக்கா மல்டிபிளா இருக்கும்,
ரெண்டு சில சமயங்கள்ல ரெண்டு பதங்கள் இருக்கலாம், மூணு பதங்கள் இருக்கலாம், நாலு பதங்கள் இருக்கலாம், எத்தனை இருக்கலாம். அதுல அதுல ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. கத்தியங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ஒரே பதமா இருக்கும் எல்லாம் அது சமாசத்துல வரது. இப்ப அதை பத்தி இல்ல. இப்ப நாராயண சப்தத்துல எடுத்துப்போம். நாராயண சப்தத்துல சமாசத்துல எடுத்துட்டோம்னாக்க ரெண்டு பதம் இருக்கு. நார சப்தம்னு ஒரு நாரம்னு ஒரு பதம் இருக்கு, அயனம்ன்ற ஒரு பதம் இருக்கு. இந்த நார சப்தத்துக்கு அஞ்சு அர்த்தம், அயன சப்தத்துக்கு அஞ்சு அர்த்தம் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து நாம சமன்வயம் பண்ணணும். இப்ப நாராயண சப்தார்த்தத்தை நம்ம பார்க்கணும். இதைதான் சுவாமி தேசிகன் சொல்லிட்டார். இதெல்லாம் ஒவ்வொன்றுலையும் புதுசு புதுசா ஒரு விஷயம் சொல்ற. இங்க சொல்ற மாதிரி இருக்கிறத இப்போ நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். ரகசிய பதவி, ரகசிய நவநீதம், அப்புறமா சிம சாரத்துல சொல்லியிருக்கார், அப்புறமா சார சாரத்துல சாச்சிருக்கார், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ரகசியத்திலையும் ஒவ்வொரு மாதிரி புதுசு புதுசா சொல்லியிருக்கு. அதுதான் சுவாமி தேசிகனுடைய சீர்தூக்திகளுடைய ஒரு விசேஷமே. இப்ப பாருங்க, நரசப்தம் இருந்துருக்கு. நரசப்தத்துல இருந்து தான் நரசப்தம் வந்திருக்கு. இந்த நரன்ற ஒரு சப்தத்துக்கு இந்த சொல்லும் போது இதுல பெருமாளை பத்தி அஞ்சு விசேஷத்தை, பெருமாளினுடைய பெருமைகளை, அஞ்சு விதமான பெருமைகளை நரசப்தம் சொல்றதுன்னு அர்த்தம். முதல்ல நரன்னு சொல்லச்சு ரீங் க்ஷயேன்னு ஒரு தாத்து. அந்த வினை சொல்லல இருந்துதான் இந்த சப்தங்கள்லாம் வருது. அப்போ இந்த எட்டிமாலஜின்னு சொல்றாள் அந்த பிரகாரத்துக்கு நாம பார்க்கிறோம். ரீங்ஷயன்ற தாத்து, அதுக்கப்புறமா நான்றது எதிர்மறை சொல், அதாவது நெகேஷன். இப்ப இந்த தாத்துல சொல்லச்சு அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். ரான்றதுக்கு சொல்றது, அதாவது ரான்றதுனால அழிவை சொல்றது சொல்லி சொன்னாங்க. அப்போ அழிவுன்றது இல்லாதது எதிர்மறை சொல்லு. பெருமாள் எப்பவும் அழிவில்லாதவராக இருக்கு என்பது தெரியப்படுத்துறது இந்த நரசப்தம் ஒண்ணு. அடுத்தது நிற ஒரு தாத்து, அந்த தாத்துல இருந்து நரசப்தம் வந்ததுன்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த நிற தாத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே கொடுக்கறதுன்னு அர்த்தம் வருது. அழித்தல்ன்ற ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தை கொண்டு அதுல இருந்து நரசப்தம் விற்பன்னமாச்சுனாக்க அப்போ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் என்று அர்த்தம் ஆகும் நரகான்றதுக்கு. எல்லாவற்றையும்னா இப்ப நாம அபேட்சிக்கிறது என்ன? ஞானம். சகலவிதமான ஞானத்தையும் நமக்கு தரக்கூடிய சாமர்த்தியம் பெற்றவர் என்பது நரசப்தனால சொல்லப்படுறது. இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம், இதுல நஷ்யதி என்ற ஒரு தாத்து, அது வந்து அழிகிறதுன்னு அர்த்தம். அழிக்கிறது அழிகிறது இதை பத்தி சொல்லி சொல்றது. இப்ப இந்த நசுன்ற தாத்துல இருந்து வந்ததுன்னாக்க அதுல இருந்து நரகான்ற சப்தம் வந்ததுன்னாக்க அப்போ போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம். பெருமாள் எத்தனை போக்கடிப்பு? நம்மளிடத்துல இருக்கிற பாபங்களை போக்கடிப்பு, நம்மளுடைய கர்மாக்களை போக்கடிப்பு, நம்மளுடைய அஜானத்தை போக்கடிப்பு. இப்போ நிற சப்தத்தினால கொடுக்கறதுன்ற அர்த்தம் பண்ணச்சு ஞானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னோம்னாக்க அஜானத்தை போக்கடிக்கிறேன்னு ஒரு அர்த்தமும் வருது. இப்படி இது மூணாவது அர்த்தம் ஆச்சு. நாலாவது அர்த்தம் நிற நயத்தின்னு நயத்தின்னு ஒரு தாத்து. நயத்தின்னா அழைத்து செல்லுதல் என்பது அர்த்தம். அழைத்து செல்றதுன்னாக்க உபாயமாக இருந்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ பெருமாள் தான் உபாயமாக சித்தோபாயமாக இருந்துருக்கு. எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைத்து செல்பவராக இருக்கிறவர் பெருமாள் என்று சொல்ற. நிகண்டுன்னு சொல்ற, அதாவது சப்தங்களுக்கு அர்த்தம் சொல்லச்சு. அந்த அர்த்தங்கள்லாம் வந்து இப்ப அமரகோசம் மாதிரி டிக்ஷனரியில சொல்ற மாதிரி நிகண்டுன்னே ஒண்ணு இருக்கு. இந்தந்த சப்தங்களுக்கு இந்தந்த அர்த்தம்
என்றெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த நிகண்டுன்ற அர்த்த நிகண்டு பிரகாரமா பார்த்தோம்னாக்க நரகான்ற அர்த்தம் சாட்சாத்தா எம்பெருமான சொல்றது. நரகான்னாலே பெருமாளை சொல்லும், சுயபதியான நாராயணன் சொல்லும் என்று அஞ்சு விதமாக நரசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அஞ்சு விதமான அர்த்தத்தினாலையும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை சொல்லப்படுது, ஏற்றம் சொல்லப்படுகிறது. முதல்ல அர்த்தத்தினால ரீங் க்ஷயேந்திர தாத்துவை வச்சிருந்து நரகான்னு நான்றது அதனுடைய இல்லாமைய எதிர்மறைய சொல்லி சொன்னமானாக்க பெருமாளுக்கு எப்பவும் அழிவில்லாத சொல்லி சொல்றோம். பெருமாள் சகல ஞானத்தையும் கொடுக்க வல்லவர்னு சொல்லி சொல்றோம். பெருமாள் அஜானத்தை போக்கடிக்கிறவராக பகவான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். அவர் தான் நம்மளை வந்து நல்வழிப்படுத்துகிறார். நல்வழிப்படுத்துகிறார்னாக்க மோட்சரூப பலத்தை கொடுக்கிறவராக அவர் தான் இருந்துருக்கேன்னு, நம்மளை வழிநடத்தி செல்பவராக இருக்கன்றது சொல்றேன். நரகான்றது இப்படி இந்த நாளும் பண்பு சொல்றது. இந்த பண்போடு கூட இருக்கிற பண்பி, பண்போடு கூட இருக்கிற வஸ்து யாரு? பெருமாள். அந்த நரசப்தம் சாட்சாத் நாராயணனையே சொல்லப்படும் சொல்றது. இது நிகண்டுவில் இருந்து ஏற்பட்டிருக்குன்னு அஞ்சு விதமான அர்த்தம் நரசப்தத்தை சொல்றோம். இப்ப நரசம்பந்தி நாராகான்னு சொல்லி சொல்றோம். நரனோட தொடர்பு உடையவை நரசம்பந்தி நாரங்கள், தொடர்புடையவை சேத்தனா சேத்தனங்கள், சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே இந்த நரனோட தொடர்புடையவை தான். நரசப்தத்தினாலே சொல்லப்படுகிற பரமாத்மாவினுடைய பரமாத்மாவோட தொடர்புடையவர்கள். எப்படிப்பட்ட தொடர்புனாக்க சரீராத்ம பாவ சம்பந்தம். சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கின்றன. பரமாத்மா ஆத்மாவாக இருந்துருக்கே, இந்த சேத்தனா சேத்தனங்களுக்கு எல்லாம் ஆத்மாவாக இருந்துருக்கே. இதனால எல்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க நரசப்தத்துக்கு வரக்கூடிய அர்த்தம் ஐந்து விதமான அர்த்தம். இப்ப நாராயணம்னு அதுக்கப்புறமாக்க நரசம்பந்தியாக இருக்கிற சேத்தனா சேத்தனர்களுக்கு அயனம் ஸ்தானம்னு சொல்லி சொல்றோம். இந்த அயனம்ன்ற சப்தத்துக்கும் அஞ்சு அர்த்தம் சொல்றோம். எப்படி பாருங்க, அயனம் என்ன சொன்னாக்க உபாயம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது ஒண்ணு, பெருமாள் தான் சித்தோபாயமாக இருந்திருக்கேன்னு ஒரு அர்த்தம். அயனம் என்ன சொன்ன பலன்னு ஒரு அர்த்தம். இப்போ பிராபியமாகவும் அவர் தான் இருக்கு, பிராபகமாகவும் அவர் தான் இருக்கு, பிராபியமாகவும் அவர் தான் இருந்திருக்கு. பிராபகமாக இருக்கிறது அவர் வந்து நம்மளை அழைத்து சொல்வார், உபாயத்தை சொல்லி சொல்றது. பிராபியம்னு சொல்லச்சு அடையப்படுபவராக இருப்பவரும் அவர் தான். ஆகையால அயனம்ன்றது பலன் சொல்லிடுறது. அனுபவிக்கப்படுகிற வஸ்து அந்த பரமாத்மாவுக்கு தானே அனுபவம் நமக்கு வருது, அனுபவிக்கப்படுபவர வஸ்துவாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அயனம்னா ஸ்தானம் ஆதாரம், இப்படி ஒரு அர்த்தம் வருது. அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமாக பெருமாள் இந்த இருந்திருக்கு. தேவச சந்திராக்க நட்சத்திரம் கந்திசோபோர் மகோதி வாசுதேவத்து வீசேன விதிருதானி மகாத்மனஹா. லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே தரிக்கப்படுகின்றன. அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் என்று இது அயன சப்தத்தினால மூணாவது அர்த்தம் இருக்கு. நடத்தி சொல்றதுன்னு ஒரு அர்த்தம், அயனம்ன்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப நடத்தி சொல்றதுன்னு அர்த்தத்தை சொன்னோம்னாக்க நம்மளை நல்வழிப்படுத்துறது பரமாத்மா, நல்ல வழியில போகும்படியாக பண்றதும் அந்த எம்பெருமான் தான் சொல்றேன். வாசஸ்தானம்னு அர்த்தம், அஞ்சாவது அர்த்தம் வாசஸ்தானம்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை எடுத்துட்டோம்னாக்க சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் தத்ருட சமாசத்துல சொல்ற விஷயம், சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருக்கின்றன, வாசஸ்தானமாக இருக்கின்றன. எல்லாமே விஸ்வரூபாத்தியாயத்துல கண்ணன் சொல்ற மாதிரி சமஸ்த சேத்தனா சேத்தனங்களும் எம்பெருமானுடைய வயத்துல ஒரு மூலையில இருந்துட்டு, இதுதான் சத்தியமான விஷயம். இப்போ நாராயண சப்தத்துல இருந்துட்டு இருக்கிற நர அயன என்கிற இரண்டு சப்தங்கள் இருக்கோ, இந்த ரெண்டு பகுதி இருக்கோ, இந்த ரெண்டு பகுதியிலிருந்தும் நாம இது ஒரு அஞ்சு அது ஒரு அஞ்சு பத்து அர்த்தம், பத்து விதமான
எம்பெருமானுடைய பெருமையை 10 விதமாக நாம தெரிஞ்சின்றோம் நாம இது விஸ்பத்தி விசேஷங்களாலே அஞ்சுபடியாக பிரத்யேகம் அஞ்சுபடியாக நரசப்தத்துக்கு அஞ்சுபடி அதே மாதிரி அயனசப்தத்துக்கு அஞ்சுபடி விசேஷ பிரதிபத்தியை உண்டாக்குகிற அஞ்செழுத்திலே இப்படி அஞ்சுபடியாக விசேஷ பிரதிபத்தி பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமையை விசேஷ பிரதிபத்தியை நமக்கு தெரிவிக்கிறது ஆகையால உண்டாக்குகிற அஞ்செழுத்திலே அபரிச்சின்னமான பரமபுருஷார்த்த சம்பந்தத்தை உகந்து அபரிச்சின்னமான பரமபுருஷார்த்த சம்பந்தத்தை உகந்து பரமபுருஷார்த்தம் நாம எல்லாரும் விரும்புகிற புருஷார்த்தங்களிலேயே மிகச்சிறந்த புருஷார்த்தம் உத்கிருஷ்டமான புருஷார்த்தம் எது மோட்சம்தான் அது அபரிச்சின்னம் அளவிட முடியாததாக இருந்திருக்கிறதுன்னு சொல்லி சொல்றேன் இப்படி இந்த நாராயணாயன்ற அஞ்சு எழுத்து சொல்லல அதுள்ள எடுக்கிற நர அயனன்ற ரெண்டு சப்தங்கள்லையும் பிரத்யேகம் அஞ்சஞ்சு பெருமாளுடைய ஐந்தைந்து விதமாக பெருமாளுடைய விசேஷத்தை சொல்றது இப்ப இதுக்கு மேல ஆயன்ற சப்தத்தினால அந்த பகவத் கைங்கரியத்தை சொல்றோம் அந்த பகவத் கைங்கரியத்தை தான் பரம புருஷார்த்த சம்பந்தத்தை உகந்துன்னு சொல்றதற்க அபரிச்சின்னமான பரம புருஷார்த்தத்தை சம்பந்ததா ஆய சப்தத்தினுடைய அர்த்தம் அது கைங்கரியம்னு சொல்றது அப்போ அந்த பெறப்போகக்கூடியதாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியம் இருந்திருக்க அது அளவிட முடியாத பலனை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாத பலனை கொடுக்கும் அபரிச்சின்னமான சந்தோஷத்தை கொடுக்கும் அர்த்தம் பரம புருஷார்த்த சம்பந்தம் இப்ப புருஷன்னா ஆனந்த அனுபவம் தானே முக்கியமா இருக்கு அந்த ஆனந்த அனுபவத்தை அது கொடுக்கும்ன்றத சொல்லி சொல்ற ஆகையால இதை தெரியப்படுத்துறது அந்த சதுர்த்தி விபக்தி இதை தெரியப்படுத்துறது பரம புருஷார்த்த சம்பந்தத்தை உகந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை சேத்தனன் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான் புருஷார்த்த சப்தத்தினுடைய அர்த்தமே புருஷன் அர்த்திக்க பெறுவது புருஷார்த்தம் அர்த்திக்கன்னு அவனுடைய ஆசையினால அவனுடைய விழைவுனால பெறுவது புருஷார்த்தம்னு சொல்லி சொல்றான் இப்ப இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் அந்த பலன்கள்னு சொல்லச்சு என்னென்ன மாதிரி பலன்கள்னு சொன்னோம்னாக்கா லௌகிகமான பலன்கள் ஐஸ்வர்யமோ பசுவோ புத்திரனோ இந்த மாதிரி பலன்கள்லாம் புருஷன் அர்த்திக்க கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு புருஷன் பிரார்த்திக்க அதுக்கு கொடுக்கறதாக இருக்கிறதுனால புருஷார்த்தம்னு சொல்றோம் அப்போ அந்த புருஷார்த்தம்ன்றது நாம எப்போ இருந்தாலும் கூட அதாவது நாம விரும்புறது தானே அது விரும்புறது கொடுக்கறதுன்னு சொன்னோம்னாக்கா விரும்புறது கொடுக்கறதுன்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும் புருஷார்த்தம் எப்பவுமே நமக்கு சந்தோஷமாக தான் சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும்னு அர்த்தம் இஷ்டப்பிராப்தி தான் இது இந்த லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யமா இருந்தாலும் சொர்க்கமா இருந்தாலும் பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடிய மோட்சமா இருந்தாலும் புருஷன் விரும்புவதாக இருக்கப்படினால அது வந்து நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குறது இந்த சந்தோஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது அபரிச்சின்னமான புருஷார்த்த சம்பந்தத்தை உகந்து இப்ப இந்த புருஷார்த்தம் நமக்கு கிடைக்கிறதுனாக்கா அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுனாக்கா அது நம்ம உகந்து சந்தோஷப்பட்டு தான் அதை அங்கீகரிக்கிறோம் அத்த அதுல உகப்பு நமக்கு வருமோ இல்லையோ அதை சொல்ற இந்த இடத்துல உகந்து ஐயஞ்சு தத்துவங்களை காட்டில் அதிகமான தத்துவத்தை அஞ்சஞ்சு தத்துவம்னு சொல்லி சொல்றோம் அஞ்சஞ்சு தத்துவம்னு சொல்லச்சே ஐயஞ்சுனாக்க 25 25 தத்துவங்களில் காட்டில் அதிகமான தத்துவத்தை இதுவரைக்கும் நாராயணாயன்ற வரைக்கும் இருக்கக்கூடிய சப்தார்த்தங்களை அதாவது மூலமந்திரார்த்தத்தை தெரிஞ்சின்றாக்க வரக்கூடிய பலனை சொல்லிட்டேன் அடுத்தது துவயார்த்தத்தினுடைய பலத்தை இப்ப தெரிவிக்கிறேன் துவயார்த்தத்தை தெரிஞ்சின்றா வரக்கூடிய பலன் துவயத்துல 25 எழுத்து இருக்கு ரெண்டு
நமக்கு 25 தத்துவம் அதாவது 24 தத்துவங்கள் அச்சேதனம் ஒரு 25வது தத்துவம் சேதனம் அதுக்கு மேல இருக்குது 26வது தத்துவம் ஈஸ்வரம் பிரகிருதி மகத் அகங்காரம் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையோ இந்த மாதிரி சொல்லச்சே வரிசையா பாருங்க பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச இந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் இது வரைக்கும் 28 அதுக்கப்புறமா மனசு ஒண்ணு 21 போச்சு அப்புறமா பிரகிருதி மகத் அகங்காரம் இது போட்டோ சேர்த்தோம்னாக்க 24 தத்துவம் ஆயிடுச்சு இந்த 24 தத்துவங்களும் அசேதனங்கள் குருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மருவாக மகந்தண்டாகன்னு சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரக பாசுரத்துல சொல்லியிருக்க மாதிரி இதுல புருஷன் சொல்றது இந்த 24க்கு அப்புறமும் அதிரிக்தமாக இருந்திருக்கிற 25வது தத்துவம் அது புருஷன் ஜீவன் இந்த 25க்கும் மேல இருக்கிறது ஈஸ்வரன் இந்த ஈஸ்வர தத்துவன்றது 26வது தத்துவம் இப்ப பாருங்க இந்த பங்கில வரைச்சு பரம அந்த தத்துவம் ஐயஞ்சு தத்துவங்களில் காட்டில் ஐயஞ்சுன்னா 25 25 தத்துவங்களில் காட்டில் அதிகமான தத்துவத்தை இந்த 25 காட்டிலும் 24 அச்சேதன தத்துவம் தத்துவங்கள் 25வது சேதனாக இருந்திருக்கிற புருஷன் இதை காட்டிலும் அதிரிக்தமாக இருந்திருக்கிறது 26வது தத்துவம் ஈஸ்வரன் தத்துவத்தை உபாய உபயோகமாக காட்டுகிற 5 எழுத்திலே உபாயமாகவும் உபேயமாகவும் காட்டுகிற 5 எழுத்து இப்ப 5னா 25 அவனே உபாயமாக இருந்திருக்கும் துவயத்தினுடைய பூர்வ கண்டத்தினால நாம தெரிஞ்சுக்கிறது சீமன் நாராயண தரணம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லி சொல்றதுல இந்த இடத்துல பெருமாள் அதாவது பிராட்டியோடு கூடி இருந்திருக்கிற பெருமாள் சீமன் நாராயணனே உபாயமாக இருக்கான் என்று சொல்லு ஸ்ரீமதே நாராயணாயன மகான்னு சொல்லச்சு அவர் தான் உபேயமாக இருந்திருக்கு அடையப்படுபவராகவும் இருந்திருக்கு என்று சொல்றோம் இப்ப இந்த 5 தத்துவன்றது 5 எழுத்து கொண்டதாக இருந்திருக்கிற இந்த துவயாட்ச மந்திரத்தினால உபாய உபேயமாக காட்டுகிற 5 எழுத்திலே தன் அதிகார அனுரூபமான வசீகரண சம்பந்தத்தை பார்த்து தன் அதிகார அனுகுணம் பெருமாளை அடைவதற்கு 2 உபாயங்கள் உள்ளன அதுல ஒரு உபாயம் பக்தி யோகம் 2வது உபாயம் தான் சரணாகதி இப்ப தனக்கு எதுல அதிகாரம் இருந்துருக்கு இப்ப இங்க இருக்கிற யாரும் பெரிய மகர்ஷிகள் கிடையாது யாரும் வந்து பெரிய இதெல்லாம் தேவதைகள் எல்லாம் கிடையாது ஆகையால பக்தி யோகத்தை பண்ணி சாதிச்சு பக்தி யோகத்தினால பெருமாளை அடையிறதுன்றது நமக்கெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இயலாத ஒரு நிலை அப்ப நம்மளுடைய நிலையை பார்த்து நமக்கு உபாயமாக இருக்கிறதுன்றது ஒரே ஒரு உபாயம் தான் அந்த உபாயம் சரணாகதி அந்த சரணாகதியில வசீக அதிகார அனுரூபமான வசீகரண சம்பந்தத்தை பார்த்து வசீகரண சம்பந்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விஷயத்தை நாம பார்க்கணும் சரணாகதியினுடைய காரியம் என்ன பெருமாளுடைய காரியம் என்ன சாத்தியோபாயம்னு சொல்லக்கூடியவை நம்மளால செய்யக்கூடியவை என்று சொல்லப்படுபவை பக்தி யோகம் சரணாகதி 2 இந்த பக்தி யோகமும் சரணாகதியும் என்ன பண்றது அதுக்கப்புறமா சித்தோபாயமாக எப்பவும் இருக்கிற பெருமாள் நமக்கு என்ன பண்றேன் இது ரெண்டையும் நாம பார்க்கணும் சரணாகதின்றது பெருமாளை நம்ம விஷயத்துல வசீகரணம் பண்ணுவதற்கு சாதனமாக இருக்கிறது பெருமாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்தை கொடுக்கறது இந்த சரணாகதி அதோட நின்று போச்சு அதுக்கப்புறமா பண்ற காரியம் இருந்துருக்க அதாவது நமக்கு பரம புருஷார்த்தத்தை கொடுக்கறதுன்றது இருக்க அது ஈஸ்வரனால தான் கொடுக்கப்படுகிறதே தவிர நாம பண்ற சரணாகதியே நேரிடையான காரணம் அல்ல இதை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து நாம சரணாகதி பண்ணிட்டு அகங்கார கர்ப்பமா நம்ம அகங்காரத்தோடு இருக்கக்கூடாது நாம சரணாகதி பண்ணிட்டோம் அதனால நமக்கு மோட்சம் வந்திருக்குன்னு சொல்லி
நாம பண்ண காரியத்தினாலதான் நமக்கு மோட்சம் நினைச்சுக்க கூடாது. இந்த சரணாகத்தையே நம்மள பண்ண வச்சதும் அந்த பெருமாள் தான். இந்த சரணாகத்தி பெருமாளுக்கு அனுகிரகத்தை நம்ம விஷயத்துல ஏற்படுத்துறதுக்காக அவருக்கு இயல்பாகவே இருந்திருக்கிற அந்த சகஜ காருண்யத்தை நம் விஷயத்துல விழிக்கும் விழும்படியாக பண்றது. சுதீட்சண சுதா சிந்து வீசி விட்சேப சீக்கரைகி காருண்ய மாறுதா நீத்தைகி சீதலைகி அபிஷிஞ்சமாம் திருக்கச்சி நம்பிகள் தேவ பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற சுதீட்சண சுதா சிந்து உம்முடைய கட்டாட்சமாகிற ஒரு அமிர்த கடல்ல இருந்து ஒரே ஒரு திவலை தெரிச்சு என் மேல விழுந்தாலே போறோம், நான் அப்படியே முழுசா நனைஞ்சு போயிடுவேன்னு சொல்லி சொல்றேன். காருண்ய மாறுதா நீத்தைகி அது அங்கேருந்து வர்ணமே எப்படி வரும்னா பெருமாளுடைய கருணையே ஒரு அந்த இடத்துல ஒரு அந்த ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துல அலை இருக்கு, அலை இது பண்ணச்சு அதுல இருந்து திவலை எல்லாம் தரிக்கிறது. அந்த தரிக்கிற திவலை மேல அங்க இருக்கிறவ சமுத்திரக்கரையில இருக்கிறவ மேல விழணும்னாக்க காத்தடிச்சாதான் வந்து விழும். அந்த காத்து ஸ்தானத்துல இருக்கிறது காருண்யம். காருண்யமாறுதானே தைகி சீதளைகி அபிஷிஞ்சமா எப்படி இதை கொண்டு என்ன பரம சீதளமாக இருந்திருக்கிற அந்த திவலைகளால என்ன அபிஷேகம் பண்ணுன்னு பெருமாளிடத்துல திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற தேவ பெருமாளிடத்துல. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்க அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம மேல விழத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த சரணாகதி. அனுகிரகம் வந்துருச்சுனாக்க நாம ஒண்ணுமே பண்ண வேணாம், பெருமாளே நம்மளை மோட்சத்துக்கு அழைச்சும் போயிடுது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற அதிகார அனுரூபமான வசீகரண சம்பந்தத்தை பார்த்து. வசீகரண சம்பந்தம் வசீகரணம் பண்ணுவது சரணாகதி, அதனுடைய சம்பந்தம் சரணாகதி செஞ்சிருக்கான் என்பதை பார்த்து என்று அர்த்தம். இத்தாலே மூவெட்டில் நின்றும் முக்தனாம்படியை தெளிவிக்கிற நாலெட்டு எழுத்தில் சாத்தியோபாயாந்தர சம்பந்தமும் இவற்றில் மூவெட்டில் இருந்து முக்தனாம்படின்னு சொல்லி சொல்ற நாலெட்டு எழுத்து மூவெட்டு மூவெட்டுன்னா 24 24 தத்துவங்களும் பிரகிருத்தியிலிருந்து உண்டானவை. பிரகிருதி பிரகிருத்தியினுடைய விகிருதி அதாவது பிரகிருத்தியிலிருந்து உண்டானவை எல்லாம் சேர்ந்து மூவெட்டு. அந்த மூவெட்டுன்றதும் பார்த்தோம்னா அந்த 24 பிரகிருத்தியை சார்ந்தது. அந்த மூவெட்டில் நின்றும் முக்தனாம் பிரகிருத்தியிலேருந்து விடுபடுறது தான் இங்க சொல்றோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்றேன், பிரகிருத்தின்றது இருக்க அனாதி எப்பவும் நிரந்தரமா இருக்கக்கூடியது பிரகிருத்தியும். பிரகிருதி அதுக்கு மேல் பக்கத்துல அதாவது விரஜா நதிக்கு கீழ்பாகம் மொத்தம் பிரகிருதி, அதனுடைய எவ்வளவு தூரம் இருக்குன்னாக்க அனந்தமாக இருந்துருக்கு, அபரிச்சின்னமாக இருந்துருக்கு. விரஜா நதி தாண்டி போயிட்டோம்னாக்க அந்த விரஜா நதியை தாண்டி இருக்கிறது இருக்க அது மொத்தம் அபரிச்சின்னமாக இருக்கிறது சீவைகுண்டம். இப்ப ரெண்டுமே அபரிச்சின்னமாக அளவிட முடியாததாக இருந்துருக்கு. இந்த பிரகிருத்தியில இந்த பரபலான்னு சொல்லுவா கணக்குல போடச்சு, இதுக்கு இப்படி போயிடுச்சுன்னாக்க அதுக்கு அந்த ரெண்டு கோடும் சேரவே சேராது, அது அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அபரிச்சின்னமாக இருக்கிறது கீழ்பக்கம் அதோ பாகத்துல அபரிச்சின்னமா இருக்கிறது பிரகிருதி, மேல் பாகத்துல அபரிச்சின்னமாக இருந்திருக்கிறது அளவிட முடியாததாக இருந்திருக்கிறது ஸ்ரீவைகுண்டம். இது மூவெட்டுன்னு சொல்லி சொல்றோம். பிரகிருதி பிரகிருத்தியினுடைய விகிருதிகள் இவை எல்லாமா சேர்ந்து 24 எழுத்து 24 தத்துவங்களாக சொல்லப்படுகின்றன. இதிலேந்து விடுபடுறதுதான் முக்தின்னு அர்த்தம். இந்த பிரகிருத்தியை தாண்டி போறது, அந்த விரஜா பிரகிருதி இருக்கு, பிரகிருத்தியை தாண்டி விரஜா நதி இருக்கு, விரஜா நதியை தாண்டி அனண்ட போறது. அந்த விரஜா நதி பிரகிருத்தியையும் சார்ந்ததில்லை பரமபதத்தையும் சார்ந்ததில்லை, இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நதி விசேஷம். இப்படி இந்த மூவெட்டின் நின்றும் முக்தனாம்படியை தெளிவிக்கிற நாலெட்டெழுத்தில் இப்ப எல்லாருக்கும் ஒரு விசாரம் இருந்திருக்கு, இந்த பிரகிருதி சம்பந்தத்தை எப்படி விடுறது என்பது. அந்த பிரகிருதி சம்பந்தத்தை விடுறதுக்கு என்ன வழின்னு கேட்டோம்னாக்க
ஒரு வழி அதாவது அத பெருமாளே உபதேசம் பண்றது நாலெட்டு எழுத்துனால உபதேசம் பண்றே நாலெட்டு எழுத்துன்றது சரம ஸ்லோகம் இந்த சரம ஸ்லோகத்துல இது அனுட்டு சந்த சர்வதர்மான் பாவத்திய மாமேகம் சரணம் ரஜ அகந்தா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மாசிச்சகான்னு சொல்றது அனுட்டு சந்தத்துல இருக்கிறதுனால 32 நாலெட்டு 32 எழுத்துல இருக்கு அந்த நாலெட்டு எழுத்துலே சாத்தியோபாயாந்தர சம்பந்தமும் விரோதி சம்பந்தமும் கழியும்படியே கண்டு சாத்தியோபாயாந்தர சம்பந்தம் இப்ப சாத்தியோபாயம் இப்போ இருக்கிறது ரெண்டு பக்தி பிரபத்தி நமக்கு அதுல அதிகாரம் இருக்கிறது தகுதி எதுல இருக்குன்னா சரணாகதி இல்ல இந்த உபாயம் தவிர இன்னொரு உபாயம் சாத்தியோபாயாந்தரம் இன்னொரு உபாயம்ன்றது பக்தி யோகம் அந்த பக்தி யோகத்துல சாத்தியோபாயாந்தர சம்பந்தம் சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த சம்பந்தம் நம்மளாலையும் சாத்தியோபாயமா கர்மயோக ஜான யோக பக்தி யோகம் பண்ண முடியும்ன்ற ஒரு நிலையை கழித்துண்டு நம்மளாலாம் கர்மயோகம் பண்ண முடியாது ஞான யோகம் பண்ண முடியாது பக்தி யோகம் பண்ண முடியாதுன்ற ஒரு தெளிவு ஏற்பட்டு அதை கழித்துண்டுன்னு அர்த்தம் சாத்தியோபாயாந்தர சம்பந்தமும் விரோதி சம்பந்தமும் கழியும்படியை கண்டு விரோதி சம்பந்தம் எப்படி போறது விரோதி சம்பந்தம்னா விரோதின்றது பாபங்கள் அந்த பாபங்கள் பெருமாளை அடைவதற்கு ரெண்டு விதமான பாபங்கள் ஒன்னு பிராப்தி விரோதியான பாபம் உபாய விரோதியான பாபம் உபாய விரோதின்னாக்க இந்த சரணாகதி பண்ண விட்டாத அதுக்கு தடுக்கிற பாபங்கள் ஒரு பிரகாரமான பாபங்கள் பிராப்தி விரோதி எம்பெருமானை அடைவதற்கு விரோதியாக இருந்திருக்கிற பாபங்கள் இந்த ரெண்டு பாபங்கள்னாலையும் இந்த பாபங்கள்னால் விரோதி சம்பந்தமும் கழியும்படியை இப்ப நாம சரணாங்கத்தை பண்ணுமானா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமின்னு சொல்றதுனால அந்த பாபம் சர்வவிதமான விரோதிகள்ல இருந்தும் விடுபடுவோன்றது தெரியப்படுத்துறதாக இருந்திருக்கு ஆகையால நாலெட்டு எழுத்திலே சாத்தியோபாயாந்தர சம்பந்தம் விரோதி சம்பந்தமும் கழியும்படியை கண்டு சோக சம்பந்தம் தேர்ந்து இந்த பாப்பம் இருந்ததுன்னாக்கா சோகம் இருக்க போறது நாம எப்படி கர்மயோகம் பண்ணுவோம் நாம எப்படி பக்தி யோகம் பண்ணுவோம் நம்மளால எப்படி மோட்சத்தை போக முடியும்னு நினைச்சுட்டு விசாரம் பண்றோமே அந்த சோகமும் தேர்ந்து மேல் தனக்கு சேகவிருத்தி பெறணும்னு சர்வசேஷியை பற்று தானும் சேகவிருத்தி பெறலாம் சர்வசேஷியாக எல்லாருக்கும் சேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு சேகவிருத்தி பெறணும்னு இப்ப நாம சேஷவிருத்தி பண்றதே நம்மளுடைய சொரூபம் நமக்கு சேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அடிமைத்தனத்தை செய்வதே நமக்கு சொரூபம் அதை நாம சேஷவிருத்தி பண்ணலாம் அந்த சேஷவிருத்தியை நாம செய்பவர்களாக ஆவோம் என்பதாக ரகசியத்ரய அர்த்தானுசந்தானத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற இதனுடைய சம்மரி என்னன்னு கேட்டோம்னாக்க பிரணவார்த்தத்தினால சேஷத்துவத்துல தெரிஞ்சுக்கிறோம் நமசப்தார்த்தத்தினால நாம எல்லாருமே வந்து யாருக்குமே சுவாமி இல்லை நிருபாதிகமான சுவாமி இல்லை நாம யார் பொருட்டும் சுவாமி இல்லை நாம தாசர்கள் தான் பெருமாளுக்கு தாசர்கள் தான் என்கிற தெளிவு ஏற்படுது நமசப்தத்தினால நாராயணாயன்ற சப்தத்தினால இங்க ரெண்டு விதமான அஞ்சஞ்சு விதம் அஞ்சஞ்சும் பத்து விதமாக பெருமாளுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு அந்த சம்பந்தத்தோட இருந்திருக்கிற ஆயன்றதுனால சதுர்த்தியினால சீவை குண்டத்துல போய் சேத்தனனாக இருந்திருக்கிற நாம பெறக்கூடிய ஒரு பகவத் கைங்கரியம் இது அளவிட முடியாத ஒரு பெருமையை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்னு இதை நினைச்சு சந்தோஷப்படுறது இது மூணும் வந்து அஷ்டாட்சரத்தினால தெரிஞ்சுக்கிற விஷயம் அதனுடைய பலன் 25 எழுத்தை கொண்டதாக இருந்திருக்கிற துவயத்தை அனுசந்தானம் பண்றதுனால வரக்கூடிய பலன் என்னன்னாக்க 24 தத்துவங்களை காட்டிலும் மேற்பட்டதாக இருக்கு சேத்தனம் சேத்தனனை காட்டிலும் மேற்பட்டதாக இருந்திருக்கிற ஸ்ரீயப்பதியான பெருமாளே உபாயம் அவரேதான் பலன் அவரேதான் அடையத்தகுந்தவராக இருக்க என்பதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கப்புறமா 32 எழுத்தோட இருந்திருக்கிற சரம ஸ்லோகத்தினால நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டோம்னாக்க அந்த சரம ஸ்லோகத்துல ஒரு நாலெட்டு எழுத்து 32 சொல்லிருக்கோம் பிரகிருதி சம்பந்தம் கழிந்து எம்பெருமான அடையறதுக்கு நமக்கு ஒரே உபாயம்தான்
கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் உபாயம் இல்லை. பெருமாளை அடையிறதுக்கு நமக்கு ஒரே உபாயம் அந்த பிரபத்தி மார்க்கம் ஒண்ணுதான்றது தெரிஞ்சுக்கிறோம். பெருமாள் ஒத்தரே தான் பெருமாளை அடைவதற்கு தடங்களாக இருக்கிற பாபங்களையும் இந்த உபாயத்தை சரணாகத்தையே அனுஷ்டிக்கிறதுக்கு தடங்களாக இருக்கிற பாபங்களையும் போக்கடிக்கிறவராக பெருமாள் ஒத்தரே இருக்க என்பதை தெரிஞ்சுட்டு அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு சேஷவருத்தி பண்றதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ன்றத சொல்ற. ஆகையால இந்த ரகசியத்ரயங்களுடைய அனுசந்தான பலம் இப்படிப்பட்டது என்பது இதுல இருந்து தெரியும். இது மூலமாக இந்த ரகசியத்ரய அர்த்தானுசந்தானம் பண்ணி நாம சேஷவருத்தியை உகந்து ஏற்றுக்கொள்ளும்படிய நிலையை நமக்கு பெருமாளும் ஆச்சாரியனும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.